வெல்கம் டு மகிஸ் கிச்சன். மகிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லாம் செய்கிற மாதிரி தான், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். எப்போ வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடுவாங்க. இது சின்ன கத்திரிக்காய் அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்து வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். பத்தலைனா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வேணும்னா காரம் பத்தலைனா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வேணுன்ற அளவு குழம்பு எவ்வளோ வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்